நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்வதால் தடுப்பு வேலி அமைத்து பாதுகாக்கின்றனர் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ்முத்துவிடம் கேட்டறியலாம். விக்னேஷ்முத்து, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? மணிமாறன், சென்னை மாநகராட்சி கீழ் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய இந்த குப்பை சென்னையை பொறுத்தமட்டில் குப்பை எழும் பணிகளை தனியாருக்கு ஒப்பந்தத்தில் விடக்கூடாது. ஏற்கனவே பணியில் இருக்க ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக ₹26,000 என நிர்ணயம் செய்ய வேண்டும். தொகுப்பூதிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து தரமான உதிரி பாகங்களை கொண்டு அவர்களுக்கு தேவையான அந்த வாகனங்கள் உள்ளிட்டவைகளை தூய்மை பணியாளர்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை தற்பொழுது செங்குடி சங்கத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இவர்கள் சென்னை மாநகராட்சி அந்த ரிப்பன் பில்டிங் மாளிகையை முற்றுகையிட்டு அந்த மாளிகைக்கு வெளிப்புறம் சாலையில் அமர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு கயிறுகள் கட்டி போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறு ஏற்படாத வண்ணம் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று தடுப்பு வழிகளும் காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது சரியாக ஏற்கனவே 10 மணி அளவில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மதிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக மாநகராட்சியிடம் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக பலமுறை தெரிவித்தோம். அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் பரிசீலனை கூட செய்யவில்லை என்றுதான் இவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதனால்தான் இன்றைய தினம் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. இந்திய நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.